ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால் இருக்குது, முடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஹேர் லாஸ் கம்மியாகும், ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்ஸியாக நல்ல அடர்த்தியாக நமக்கு இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் இது எப்படி செய்யுது அப்படின்றது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பேக் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, நான் ஊற வைக்க மறந்துட்டேன், வெந்தயம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஷைனியாக நல்லா பவுன்ஸியாக இருக்க செய்யும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 முட்டை, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அவ்வளோதான். இது மட்டும் போதும். நான் வந்துட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் எல்லோ கருவோடு சேர்த்து தான் நான் முட்டை ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எல்லோ கரு பிடிக்கல, அது ஒரு மாதிரி கவுச்சி வாடம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லோ கருவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கருவோடு சேர்த்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஹேருக்கு. உங்களுக்கு ரொம்ப அந்த கவுச்சி வாடை வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஷாம்பு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 எக் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது, ஹேர் ஃபால்லாம் நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி இந்த ஃப்ரிஸினஸ் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறது வந்துட்டு செக்கு பியூர் செக்கு ஆயில். இது ஆட் பண்ணால் நல்லது, பட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ரிசல்ட் வந்துட்டு உடனே கிடைக்கணும், நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செக் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் கூட செக் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த முட்டையும் நல்லெண்ணையும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைட் சைடு திருப்பி 1, 2, 3 இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு மிக்சியில் வந்துட்டு 0 கொடுத்துருப்பாங்க, பல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, பீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு தான் நம்ம வந்துட்டு சும்மா ஒரு ஒரு செகண்ட் நம்ம திருப்பி திருப்பி எடுக்கணும். ரொம்ப போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி மயோனைஸ் மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால சும்மா பல்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு தடவை நம்ம அதை திருப்பி திருப்பி எடுத்துக்கணும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நல்லா நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு போலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம ஹேரில் எப்போவுமே இந்த மாதிரி எந்த ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஹேரில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வச்சுக்கணும். ரொம்ப ட்ரை ஹேரில் நம்ம வந்துட்டு ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆயிலி ஹேரில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து நமக்கு உடையாது, அங்கங்கே அப்படியே உடஞ்சி உடஞ்சி அந்த துண்டு முடி மாதிரி நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சிக்கி எடுத்துக்கணும். ஹேரை நல்லா சிக்கி எடுத்துட்டு நேர் வகுடு எடுத்து நம்ம ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவோம், முடியை நல்லா பிரித்து பிரித்து அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் பேக், இது மட்டும் இல்லை எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் அது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நேர் வகுடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க, இந்த மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த ஃபுல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன், நான் பேக்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொண்டை போட்டு விட்டுருங்க. இது வந்துட்டு ஒரு 10 to 15 minutes மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப காய விட்டிங்க அப்படின்னா நம்ம தலை குளிக்கும் போது ரொம்ப தேய்க்க வேண்டியது வரும், ரொம்ப தேய்ச்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு முடி வந்துட்டு உடஞ்சி கீழே விழும். ஸோ இதனால் மட்டும்தான் நமக்கு அந்த பாத்ரூம்லலாம் குளிக்கும்போது ரொம்ப அப்படியே முடி வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறது. எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes இதுவே நமக்கு போதும், இதுவே நமக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி 1 or 2 நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னுடைய ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சில்க்கியாக சாஃப்டாக நல்லா பவுன்ஸியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.